வெல்கம் டு ஜாகி இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவில் வந்துட்டு ஸ்வயம் கோர்ஸோட ஹால் டிக்கெட் எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்துட்டு எக்ஸாம் மோடில் வந்துட்டு சிபிடி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைப்ரிட் மோட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னு வந்து பார்ப்போம். சிபிடி அப்படின்றது வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து 276 கோர்ஸில் வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா சிபிடியில் வந்துட்டு 100 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். அது வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் வந்துருக்கு. அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டில் சாய்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் ஆன்சர் கிளிக் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அதான் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹைப்ரிட் மோடு. ஹைப்ரிட் மோடு வந்து என்னென்னா 86 கோர்ஸில் வந்து ஹைப்ரிட் மோடு தான் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹைப்ரிட் மோட்னா வந்துட்டு 3 செக்ஷனாக வந்து இருக்குது. செக்ஷன் ஏல வந்துட்டு 21 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மோடில் தான் வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் பி வந்து 10 கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க, 3 மார்க்கு. மொத்தமாக வந்துட்டு 30 மார்க்கு. இது வந்து பேப்பர் பென் மோடில் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் சியில் 5 கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து 10 மார்க்கு, மொத்தமாக வந்து 50 மார்க்கு. அதுவும் பேப்பர் பென் மோடு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஹைப்ரிட் பேப்பர்ஸில் வந்துட்டு செக்ஷன் சியில் வந்துட்டு மொத்தமாக வந்து 7 கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து 5 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணணும். அதிகமாக வந்து அட்டன் பண்ணினோம்னா அதை வந்து எவால்வேட் பண்ண மாட்டாங்களாம், அதை இக்னோர் பண்ணிடுவாங்களாம். மேலும் ஏதாவது வந்துட்டு ஸ்வயம் பற்றி இன்ஃபர்மேஷன் என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பிஎட் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் நம்ம சேனலில் வந்து வரும். தேங்க்யூ.